மை யூடியூப் சேனல் மை மாடிட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நெல்மலை பாரி போடுறது எப்படி. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெல்லை வந்து முளைக்கட்டி வைக்கணும். அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நல்ல ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துருக்கோம், அது வந்து தண்ணியில் நனைச்சி எடுத்துட்டோம். ஒரு கேப் இல்லாத கிளாத், என்ன சொல்கிறது, ஈரல் துண்டு அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கெட்டியான கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து நெல்லை ஊற வச்சு எடுத்தாச்சு. இது கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் எடுக்க தண்ணியை வடிச்சுட்டு இதில் போட்டு சுற்றி கட்டி ஹாட் பாக்ஸ்குள்ளே வைக்க போகிறோம். ஹாட் பாக்ஸ் வந்து நல்லா வளர ஹெல்ப் பண்ணும். முளைக்கட்டி வைப்பாங்க, ஆனால் அது வந்து நெல்லுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். 3 டேஸ் ஆகணும். ஹாட் பாக்ஸில் போட்டு ஒரு 2 டேஸ்லேயே முளைச்சிடும். இப்போ வந்து நம்ம தண்ணி க்ளீனாக வடிக்கிறதுக்காக இந்த ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த வெள்ளை துணி வச்சு அதில் வந்து நெல் ஊற வச்சு நெல்லை போடுறோம். தண்ணி வந்து சுத்தமாக வடிக்கணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து ஒவ்வொரு டைம் அழுகி போயிடும். கொஞ்ச நேரம் வித்தியே விட்டலாம், வடிஞ்சிருச்சு. ஸோ இது நம்ம வந்து முளைக்கட்ட போகிறோம். ஏன் இந்த மாதிரி வந்து நீங்கள் டைட்டாக வந்து கட்டிக்கலாம். கட்டி இது வந்து ஹாட் பாக்ஸ்குள்ளே போட்டு முடிச்சு நல்லா, என்ன சொல்கிறது, ஏர் சுத்தமாக உள்ளே போகாத நல்லா டைட்டாக பிடிக்கிற ஹாட் பாக்ஸ்குள்ளே போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். 2 டேஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நெல் முளைச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெல் முளைப்பாரி போடுறது எப்படிங்கிறது நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்யூ.